கடந்த சில ஆண்டுகளாக நஷ்டத்தை சந்தித்து வந்த அரசுமையாக்கப்பட்ட வங்கிகள் பதினேழு கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்துள்ளனர் அதுவும் குறைவான பெருந்தொற்று காலத்தில் இந்த லாபம் சாத்தியப்பட்டு உள்ளது என்னும் போது ஆச்சரியம் பிறக்கிறது நிறுவனங்களிடம் இருந்து கடன் வசூலிக்க இரண்டாயிரத்து பதினாறில் உருவாக்கப்பட்ட ஐபிஆர்பி என்ற தீர்வு திட்டம் முக்கிய காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பல வகையில் பிரிந்திருந்த அரசுடைமை வங்கிகள் இணைக்கப்பட்டதால் தான் பெருமளவில் நிர்வாக செலவு குறைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வாராக்கடன் என்பது இந்திய வங்கிகளில் பெரும் பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது சட்டத்தின் ஏதாவது ஒரு கதவு திறந்தே இருப்பதால் வாராக்கடன் கடன் சம்பந்தமான பிரச்சினையில் நீதிமன்றத்திலும் தீர்வு கிடைக்கவில்லை கடனை திருப்பி செலுத்தாத மல்லையா நீரவ் மோடி கோக்சி போன்றோரின் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி அவற்றை விற்பனை செய்தது இதன் மூலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனில் எண்பது சதவிகிதம் வரை வங்கிகள் திரும்ப பெற்றுள்ளன இதேபோல் எஸ்ஆர் கம்பெனியிடம் இருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எஸ்பிஐ கடனை திரும்ப பெற்றுள்ளது கடன் வசூலில் இவை ஆரம்ப புள்ளி இது தொடர்ந்தால் வங்கிகள் பெருமளவு லாபகரமாக இயங்க முடியும் கடனை திருப்பி செலுத்தாத போது எகிரி குதித்த ஊடகங்கள் அவர்களிடம் இருந்து நீக்கப்பட்ட சொத்துக்களை பற்றி எந்த செய்தியும் வெளியிடவில்லை கார்பரேட் ஆதரவாக மத்திய அரசு செயல்படுகிறது என்று கோஷம் போட்டவர்கள் இப்போது முகத்தை மறைத்துக் கொள்கின்றனர் மத்திய அரசு கடந்த அக்டோபரில் வங்கிகள் ஒழுங்குமுறை கொள்கையில் திருத்தம் செய்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் ஆளுகைக்கு உட்படுத்தியது மத்திய அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நஷ்டத்தை சந்தித்து வரும் இரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதோடு நிற்காமல் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும் மத்திய அரசு சரியான பாதையில் செல்கிறது அப்படியே செல்லட்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்